நலமளிக்கும் இறை வேண்டலுக்காக சிலுவை பாதை முதலாம் நிலை. இயேசுவுக்கு இறப்பு தீர்ப்பு விதிக்கப்படுகிறது. தாழ்ச்சியும் கனிவும் நிறைந்த இயேசுவே, பிறர் எங்களை தவறாக தீர்ப்பிடுவதனால் எங்களுக்கு ஏற்படும் உள்மன காயங்களை இப்பொழுது ஆற்றியருளும். நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிதாதபடி எங்களை காத்தருளும். இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள். அன்பான இயேசுவே, நீர் கூறியபடி என் அன்றாட சிலுவையான துன்ப துயரங்களை மகிழ்ச்சியுடன் சுமந்து உமை பின்தொடர அருள் தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல், உள்ள, ஆன்ம இளைப்பாறுதலை இந்த நேரத்தில் தந்தருளும் இறைவா. மூன்றாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை கீழே விழுகிறார். உமது பாடுகளால் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்த இயேசுவே, உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவியருளும். என்னிடம் உள்ள இந்த பாவங்கள் என்ற கொடிய ஆன்ம நோயிலிருந்து என்னை நலமாக்கியருளும் ஆண்டவரே. நான்காம் நிலை. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு தன் தாய் மரியாவை சந்திக்கிறார். இறை அன்னையே, இயேசுவே, எங்கள் இருமாப்பு, கட்டுக்கடங்காத கோபம், தீய இச்சைகள், பொறாமை, அளவு கடந்த பணத்தாசை, ஊதாரித்தனம், பொருளாசை, கடமையிலிருந்து தவற செய்யும் சோம்பேறித்தனம், மீதமிஞ்சிய உணவு, வேட்கை முதலான ஆன்ம வியாதிகளிடமிருந்து இப்பொழுது எங்களுக்கு விடுதலை பெற்றுத்தாரும் இயேசுவே. ஐந்தாம் நிலை. சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறார். எங்களுக்காக தம்மையே வெறுமையாக்கிக் கொண்ட இயேசுவே, என் வேலை, என் குடும்பம் என்ற குறுகிய வட்டத்திலிருந்து எங்களை விடுவித்து, சுயநலம் என்ற கொடிய நோயிலிருந்து எங்களை இந்த நேரத்தில் நலமாக்கியருளும் இறைவா. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை ஒரு துணியால் துடைக்கிறார். நல்லனவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எங்களுடைய சுயநலம், மேலும் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற அச்சம், கவலை, தாழ்வு மனப்பான்மை முதலான உள்ள நோயிலிருந்து எங்களை நலமாக்கும் ஆண்டவரே. ஏழாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இறை மருத்துவரான இயேசுவே, எங்களுடைய உள்மன காயங்கள் அனைத்தையும் மாற்றி மன உளைச்சல், மன அழுத்தம், மன இறுக்கம், மன கவலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் உடலையும் இந்த நேரத்தில் நலமாக்கும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் நகர பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இயேசுவே, எருசலேம் மகளிரை நீர் தேற்றியது போல குடும்ப சிக்கல்கள், நெருங்கிய உறவுகளில் ஏற்படும் பல்வேறு வலிகள், காயங்கள், மற்றவர்களின் கோபம், சந்தேகம், சுடும் சொற்கள், புரிந்து கொள்ளாத தன்மை, அன்பற்ற, அக்கறையற்ற நடத்தையால் நொந்து போயிருப்போரின் வேதனைகளை உமது நலமளிக்கும் அன்பால் இப்பொழுது முழுமையாக போக்கியருளும் இயேசுவே. ஒன்பதாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை கீழே விழுகிறார். அன்பான இயேசுவே, நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழும்பொழுது யூதாசை போல், அவ நம்பிக்கையின் படாமல் பேதுருவை போல் உமது மன்னிக்கும் அன்பின் மீது நம்பிக்கை வைத்து செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி மீண்டும்
பாவத்திலிருந்து எழுந்து இனி பாவம் செய்வதில்லை என்ற மன உறுதியுடன் உம்மை பின்தொடர எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. 10 நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடை களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே, எங்களோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆணவம், சுயநலம், கோபம், வெறுப்பு, பொறாமை, தீய இச்சை முதலான பாவ இயல்புகளை முழுமையாக களைந்து எடுத்து தூய ஆவியாரின் நெருப்பில் சுட்டரித்து விடும். 11 நிலை. இயேசுவை சிலுவையில் ஆணிகளால் அறைகிறார்கள். அன்பான இயேசுவே, உம்முடைய தூய திரு இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கும். என்னுடைய பாவ இயல்பையும் பாவ நாட்டங்களையும் உம்மோடு கூட இப்பொழுது நான் சிலுவையில் அறைகிறேன். உம்மில் நான் உயிர்த்து தூய ஆவியானவரால் புதிய பிறப்படைய எனக்கு இப்பொழுது வரம் தாரும் இயேசுவே. 12 நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். இறை இயேசுவே, உமது தூய இரத்தம் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கழுவி உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் பகுதியையும் உயிரணுவையும் ஊடுருவி சென்று அனைத்து நோய்களையும் நோயின் மூல காரணங்களையும் அகற்றி எங்களுக்கு முழுமையான உடல் நலத்தை கொடுக்கட்டும். 13 நிலை. இயேசுவின் திருவுடல் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறது. இறை இயேசுவே, மரியன்னையை போல நாங்களும் இறை வார்த்தையை மனதில் இருத்தி சிந்திக்கவும் இறைவனின் திருவுளத்தை மகிழ்வுடன் ஏற்று அதன்படி வாழவும் எங்களுக்கு இன்று முதல் அருள் தாரும் ஆண்டவரே. 14 நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். அன்பே உருவான இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பாவ நாட்டங்கள், தீய பண்புகள், பாவ பழக்கங்கள், பாவ இயல்பு ஆகிய அனைத்தையும் இதோ உம்முடைய கல்லறையில் புதைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடல், உள்ள, ஆன்ம அளவில் ஒரு புது படைப்பாக உருவாக்கியருளும் ஆண்டவரே. இந்த புனிதமான சிலுவை பயணத்தில் எங்களுடன் கூடவே இருந்து எங்களுக்கு உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் மன நலத்தையும் அளித்து உள்மன காயங்களை ஆற்றியதற்காக உங்களை வாழ்த்தி போற்றி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.